தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பி தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. இன்று குவைத்தில் வந்த முக்கியமான சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். குவைத்தில் கடைசியாக வந்த கொரோனா தகவல். நேற்று 80 பதிவாகியிருந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் இன்று 92 நபர்களுக்கு புதிதாக கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 27 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று இறப்பு எதுவும் பதிவாகவில்லை. ஐசியுவில் 5 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வார்டில் 17 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் கோவிட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் 659 நபர்கள் இருக்கின்றனர். குவைத்தில் கடந்த வாரம் 713 பேர் நாடு கடத்தப்பட்டு உள்ளனர். குவைத் உள்துறை அமைச்சகம் நாடு கடத்தல் சம்பந்தமாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021 டிசம்பர் 15 முதல் 21 வரையிலான காலகட்டத்தில் 713 பேர் நாடு கடத்தப்பட்டு உள்ளனர் என்றும், கடத்தப்பட்டவர்களின் 402 பெண்களும் 331 ஆண்களும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடத்தப்பட்டவர்களின் தங்குமிடம், தொழிலாளர் சட்டம் விதிமீறல்கள், குற்றவியல் வழக்குகள் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் உள்ளிட்டவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் நாடு கடத்தப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் கடந்த 6 150 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். ஜூலை 2021 முதல் கடந்த 6 குவைத்தில் போக்குவரத்து விபத்துகளுக்கான காரணமாக 150 பேர் உயிரிழந்துள்ளனர். இது ஒரு மாதத்தில் சராசரியாக 25 போக்குவரத்து மரணங்கள் ஆகும். 30 முன்பு போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து தகவல்களை அனுப்ப அமைக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் மூலம் 140,000 புகார்கள் மற்றும் போக்குவரத்து குறித்து தகவல் பொது போக்குவரத்து துறைக்கு கிடைத்துள்ளதாகவும் போக்குவரத்து வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. போக்குவரத்து சோதனைகளின் மூலம் இந்த விதிமீறல்கள் செய்பவர்களை கைது செய்ய முடிந்தது. போக்குவரத்து விதிமீறல்கள் செய்பவர்கள் குறித்து தகவல்களை தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பியதால் போக்குவரத்து விதிமீறல்கள் செய்தவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் தடுப்பு காவல்களில் வைக்கவும் உதவியாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் பல்வேறுபட்ட வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 16,674 வெளிநாட்டு மதுபானங்கள் பாட்டில்கள் அழிக்கப்பட்டது. குவைத் உள்துறை அமைச்சகம் நேற்று காலை பாதுகாப்புத்துறையினால் ஒப்படைக்கப்பட்ட 16,674 வெளிநாட்டு மதுபான பாட்டில்களை கனரக வாகனங்களை பயன்படுத்தி அழித்தது. இந்த மதுபான பாட்டில்கள் தொடர்பான வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அனைவருடைய நீதிமன்றம் தொடர்பான விசாரணைகளை முடித்து இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் அவென்யூஸ் மாலில் இருந்து பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் அகற்றப்பட்டுள்ளது. குவைத்தின் முக்கிய ஷாப்பிங் சென்டரான அவென்யூஸ் மாலில் இருந்து பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் அகற்றப்பட்டுள்ளது. குவைத் ஊடகமான அல் மஜிஸ் நாளிதழ் கிறிஸ்துமஸ் மரம் இஸ்லாமிய ஷரியா மற்றும் குவைத் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று குடிமக்கள் பலர் புகார் தெரிவித்ததை அடுத்து அகற்றப்பட்டதாக செய்திகள் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களின் பேட்டிகளில் அடங்கிய பல வீடியோக்கள் அந்த தளங்களில் பார்க்க முடிகிறது. குவைத்தில் உள்ள மிகப்பெரிய வணிக வளாகங்களின் அவென்யூஸ் ஒன்றுக்கும் கிறிஸ்துமஸ் சீசனை முன்னிட்டு இங்கு பெரிய கிறிஸ்துமஸ் மரம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது குறித்து பல குடிமக்கள் புகார் அளித்துள்ளதாக அல் மஜிஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்லாமிய சட்டத்திற்கும் குவைத் கலாச்சாரத்திற்கும் பொருந்தாது என்பது முக்கிய குற்றச்சாட்டாக எழுந்தது. இதையடுத்து வணிக வளாகத்தில் இருந்த கிறிஸ்துமஸ் மரத்தை அகற்றியது தொடர்பாக அரசு சார்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதில் எதுவும் வெளியாகவில்லை. குவைத் ஊடகங்களைத் தவிர வளைகுடாவை சேர்ந்த பிற ஊடகங்களுக்கும் இதே செய்தியை வெளியிட்டுள்ளது. முன்னதாக கடந்த 8 குவைத்தில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிலைக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. புராணங்களின் காதல் மற்றும் அழகின் தெய்வமான அப்ரைன்டைட் சிலைக்கு எதிராக ஆன்லைனில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த சிலையின் படமும் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவியதைத் தொடர்ந்து புகார்கள் எழுந்தது. இதையடுத்து குவைத் வர்த்தக அமைச்சகத்தின் அதிகாரிகளால் அந்த சிலை அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஒருதினால் 247.83 காசுகள். இலங்கையோட மதிப்பு 655.74 காசுகள். இன்றைய 1 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 17.46 ஃபில்ஸ். இன்றைய 1 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 17.5 ஃபில்ஸ். மற்றொரு செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது போல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.